போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் போராட்டம் நீடித்து வரும் நிலையில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் தயார் என்று தொழிற்சங்கத்தினரும் அமைச்சரும் தெரிவித்துள்ளனர். இருதரப்பும் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அரசிடமிருந்து பேச்சுவார்த்தைக்கான எந்த அழைப்பும் எங்களுடைய கூட்டமைப்புக்கு வரவில்லை. ஊடகங்கள் மூலமாக பேச தயார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது ஏதோ அவர் தயாராக இருப்பதைப் போலவும் நாங்கள் தான் பேச வராமல் இருப்பதைப் போன்றவும் ஒரு பொய்த் தோற்றத்தை கொடுப்பதற்கு அவர் மக்களிடம் முயற்சிக்கிறார். நான் மக்களுக்கு சொல்லிக் கொள்வேன், நாங்கள் தொடர்ந்து சொல்லுகிறோம், எங்களை பேச்சுவார்த்தைக்கு முறைப்படி அழைத்தால் கட்டாயமாக நாங்கள் வர தயார், இரவோ பகலோ எங்கோ வர தயார் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம். ஆனால் இதுவரை எந்த அழைப்பும் அவர்கள் தரப்பில் இருந்து கிடையாது. பேச்சுவார்த்தை என்பது ஏற்கனவே நடத்தியிருக்கிறோம், என்ன செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறோம். அவர்கள் தான் அதற்குள்ளாகவே அந்த போராட்டத்தை துவங்கினார்கள். எந்த நேரத்திலும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். நான் நேற்றே சொல்லியிருக்கேன், நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் பேச்சுவார்த்தைக்கு. அரசு என்ன செய்ய முடியும், அரசினுடைய நிதிநிலைக்கு உட்பட்டு எதை செய்ய முடியும் என்பதை அவர்களும் உணர்வார்கள். அதை உணர்ந்து அவர்கள் அழைத்தால் நான் பேச தயாராக இருக்கிறேன்.